வணக்கம். நான் உங்கள் அன்புமகள் கிரிஜா. நம்மளோட அன்புமகள் யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த திலகம் ஷேப், இதை வந்து நம்ம திலகம் ஷேப்னு சொல்லலாம், இல்லைனா லீஃப் ஃபில்லிங்னு சொல்லலாம். ஸோ லீஃப்க்கு கூட நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் சங்கிலி தையல் கார்னர் ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஃபில்லிங் மெத்தடில் இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். நார்மலாக ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லோடில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷேப்புக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். எப்பயுமே கார்னர் ஓரத்தில் வந்து நீங்கள் அந்த சங்கிலி தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கிராஸில் ஃபில் பண்ணுங்கள். அதாவது உள்ளே ஒன்று கொடுத்துட்டு வெளியே ஒன்று குத்தி எடுக்கணும். அதேமாதிரி இங்கே உள்ளே ஒன்று கொடுத்துட்டு வெளியே ஒன்று குத்தி எடுக்கணும். இது ஆல்ரெடி வந்து ஃபில்லிங் மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். புதுசாக நீங்கள் இப்போ இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரியே கிராஸில் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அன்னீவனாக இருக்குது. அதை வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக சங்கிலி தையலில் வந்து அந்த அவுட்டர் பார்டர் வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் பார்டர் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த அவுட்டர் பார்டர் கொடுக்குறோம். இது வந்து சில்க் த்ரெட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. சுகர் பீட்ஸில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டோன் செயின் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம். ரன்னிங் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ்லேயே வந்து ரன்னிங் பீட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ சில்க் த்ரெட்லேயே வந்து ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே நான் சங்கிலி தையல் போட்டுட்டேன். நடுவில் பார்த்திங்கன்னா லோடிங் த்ரெட் வச்சுருக்கேன். லோடிங் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக்ல அது மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக லோடிங் த்ரெட்டில் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இது வந்து எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த லோடிங் த்ரெட்டு மேலேயே வந்து நமக்கு வந்து கொடுக்குறோம். ரொம்ப டைட்டாக இழுத்தும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த லோடிங் த்ரெட்டு மேலே இந்த சில்க் த்ரெட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எம்போஸ்டாக ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடில் கொடுக்குறோம். ஸோ இப்படியும் வந்து நம்ம அந்த திலகம் ஷேப்பில் போடலாம். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சிக்காயிடுது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மாட்டிக்குது, அழகாக வரமாட்டேங்குது சொல்கிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே அது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இங்கே முடிச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி போடும்போது நம்ம சேம் கலர்லேயே வந்து சில்க் த்ரெட்டை வச்சு கார்னரில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் கார்னரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் பீட்ஸில் கொடுக்கலாம். இந்த சங்கிலி தையல் போடாமலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸில் போடலாம். இருந்தாலும் ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். சுகர் பீட்ஸுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நீடியில் வந்து மாற்றிக்கணும். நான் வந்து இப்போ அயன் நீடில் யூஸ் பண்ணுறதால அயன் நீடில் ரெண்டு டைப் இருக்குது, அதை தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா சீவிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன், அதாவது மிஷின் நூல். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போட்டது பாத்தீங்கனா ப்ளைனா இருக்கும். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாவும் இருக்கும். சுத்திரும் வந்து sugar beads கொடுத்திருக்கோம். இப்போ அடுத்த மாடல் வந்து பீட்ஸ் வச்சே நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். sugar beads வச்சே ஃபில் பண்ண போறோம். கிராஸா வந்து ஒரு நீட்டா அது எத்தனை மணி வருதோ அத்தனை சாய்ஸ் பண்ணிக்கோங்க. 6 7 எத்தனை வருதோ சாய்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு கிராஸா, அதுக்கு அப்புறம் அதே மாதிரி கிராஸா கொடுத்துட்டே வரணும். அந்த திலகம் ஷேப் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயே வந்து முடிகிற மாதிரி பார்க்கணும். வெளியே வந்துச்சு அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. இதுக்கு சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்கணும்னு இல்லை, ரெண்டு ரெண்டாக கொடுத்துக்கலாம். இப்போ கார்னரில் சின்னதாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம நீட் நீட்டாக பெருசாக போட்டோம். அப்படியே போட்டுகிட்டே இருக்கும் போது கீழே கார்னரில் வரும்போது அந்த பீட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். பேண்ட் போட்டுருந்ததா இல்லை பார்ப்பா, சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவுத்து விட்டுட்டு போய் விட்டு அவ்வளோதான் விட்டுட்டு வந்துட்டு இந்த சட்டினுக்கு வேணும். ஸோ சுகர் பீட்ஸ்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு கார்னரில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சுகர் பீட்ஸ்லேயே இன்னொரு லைன் கூட கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரன்னிங் ஸ்டோன் கொடுக்கலாம், இது வேணால் கொடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து நார்மலாக சில்க் த்ரெட்லேயே கொடுக்குறேன். இப்போ டார்க்காக தெரியும் நினைக்கிறேன் அந்த ஷேப்பு. போடுவாங்கல்ல இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு மெட்டீரியல் வச்சு எப்படி நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி ஷேப் வந்து கிரியேட்டிவா கொண்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்து செய்யுங்க. இப்போ அடுத்த மெத்தட் வந்து நம்ம கர்தானால போடுவோம். முதல்ல அமௌண்ட் வை. கர்தானாக்கும் சேம் நம்ம சுகர் பீட்ஸ் போட்ட மெத்தட்லேயே தான் போடுறோம். ஆனால் ஒரு ஒரு கர்தானாவாக வந்து குத்தி எடுக்கிறோம். ஏன்னா ரெண்டு ரெண்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், அது இல்லாமல் ஷேப்பும் கரெக்டாக வராமல் கூட போகிற சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் லோட் மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் குத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த ஷேப்புக்குள்ளே கவர் ஆகுதோ, நாலா இல்லை மூணா அந்த அந்த இது வந்துட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டா போதும். போடல ஓ அந்த நீட்டு போட்டல அவ்வளோதான், கர்தானாலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி சுகர் பீட்ஸ்க்கு வந்து நான் சில்க் த்ரெட்ல அவுட்லைன் கொடுத்ததால இதில் கர்தானாலேயே நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அப்போ வந்து இந்த திலகம் ஷேப் வந்து நல்லா இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஆனா வாய் திறக்க மாட்டாளுங்க. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.